வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீவாஸ் வ்ளாக். இன்றைக்கி நீங்கள் என்னுடைய வ்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் மூணாரில் எங்கெல்லாம் போயிருக்கோன்றதை காமிச்சிருக்கேன். இது வந்து சன்ரைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சன்ரைஸ் காமிக்கிறேன்ட்டு. ஸோ குலுக்குமலைன்னு சொல்லுவாங்க, அந்த மலைக்கு போகிறதுக்கே உங்களுக்கு குலுங்கி குலுங்கி தான் போகணும். ஸோ அந்த வேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் 4:00 வந்து ஜீப் வந்து வந்துடுங்க. நீங்கள் வந்து ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும், ஜீப்பு மட்டும்தான் நம்ம அங்கே போகவே அல்லோடும். காரில் போகணும்னு நினச்சவங்க காயிலாங்கடையில் தான் காரை விடணும், அது மாதிரி ஆகிடும். அந்த ஜீப் போகும்போதே பார்த்திங்கன்னா குலுங்கி குலுங்கி, நம்ம பேக் பெயின் இருக்கவங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பேக் பெயின் சீக்கிரமாக சரியாயிடுங்க, அது மாதிரி குலுங்கி குலுங்கி நம்மளை சரி பண்ணி எடுத்துரும். பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. போகும்போது கொஞ்சம் பயந்தோம், வரும்போது அந்த பயம் போயிடுச்சு. ஜீப்காரங்களாம் ரொம்ப வந்து நிஜமாலே அவங்களுக்கெல்லாம் கோவில் வச்சு தான் ரொம்ப இது பண்ணணும், ஏன்னா அவ்வளோ நல்லா ப்ளே. எல்லா ஜீப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ட்ராவல் பண்ணாங்க. ஒன்று பின்னாடி ஒன்று எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகணும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த குலுக்குமலையில் குலுங்கிண்டே போகிற ரோடு வந்து 12 கிலோமீட்டர்ஸ். அதுக்கும் முன்னாடி நீங்கள் எந்த ரூம்லேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது தான் உங்களுக்கு கிலோமீட்டர் கணக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது அவங்க ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிடுவாங்க, அங்கேருந்து வாக் பண்ணிவிட்டு நம்ம அந்த மலைக்கு போனோம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலையில் அதுவும் 5 மணிக்கு விட்டுடுவாங்க, 4:00 கிளம்புனீங்கன்னா 5 to 5:30 விட்டுருவாங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சன்ரைஸ் என்னோடதை எடுத்திருக்கேன், இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். போனீங்கன்னா மறக்காமல் இந்த சன்ரைஸை பாருங்கள், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே ரொம்ப பேர் வரதில்லை, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100 members தான் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த ஜீப் ட்ராவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக அவர் டைமுக்கு கொண்டு விட்டுட்டார். அவங்க சொல்கிற மாதிரி ஜீப் வந்து நம்ம புக் பண்ணணும், பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த டைமில் கொண்டு விட்டுடுறாங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ மூணார் போனால் நீங்கள் இதை மறக்காமல் போங்க. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்களுக்கு பேக் பெயின் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், அதனால் அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல் மார்னிங் வியூங்க, ரொம்ப நல்லா இருந்தது சன்ரைஸ். ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜில் அப்படியே ஓட்டுறாங்க, பயமாக இருந்தது. நிஜமாலே அவங்களுக்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் வந்து ஜீப்கார் பேர் வந்து ஜான், அவர் வந்து நல்லா ஓட்டினார். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு 12 இயர்ஸ் இருக்குது, இதே மாதிரி இதே ரோட்டில் தான் ஓட்டுறாங்க. எத்தனை வாட்டி ஓட்டுவீங்க ஒரு நாளைக்குன்னு கேட்டேன். ஸோ 2 times ஓட்டுவோம் அப்படின்னாங்க இந்த ரோட்டில், அதாவது அப் அண்ட் டவுன் 4 times ஆகும். ரொம்ப நல்லா ஓட்டினார், கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இதில். உங்களுக்கு டயர்லாம் எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தேன் நான். அவரும் சொல்லிகிட்டே வந்தார், அதெல்லாம் வராது, ரொம்ப ரேராக தான் இருக்கும், அப்படி வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. செமையாக இருந்ததுங்க வியூ. சைட் சீயிங்லாம் பார்க்கணுன்னா இங்கே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. பசங்கள்லாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இல்லை ஏறுறதுக்கு, ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. எல்லாருமே சன்ரைஸ் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். பட் 4:00 கிளம்புனதுங்க, கரெக்டாக ஷார்ப்பாக 4:00 கிளம்பினோம். ஆனால் நாங்கள் வர எங்களுடைய ரூமுக்கு வரத்துக்குள்ளே டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிடுச்சோம். நம்ம
ஷார்ப்பாக 5:30 to 5:45 நம்மளை ட்ராப் பண்ணிடுறேன். அங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணுறதுக்குள்ளே சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சூப்பராக இருந்ததுங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டு விட்டுடுறாங்க எல்லா ஜீப்காரங்களும். சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க எங்களோட சேர்ந்து சன்ரைஸை. இப்போ நாங்கள் கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஏறி எப்படி போயிருக்கோம், என்ன மாதிரி ரோடு இருந்திருக்கு பாருங்கள். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பயங்கரமாக இதே மாதிரி தாங்க இருக்கும். கீழே பாருங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி ரோடு தான். 12 kilometers குலுங்கி குலுங்கி அப்படியே பள்ளம் எங்கே வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு. செம டேலண்டாக ஓட்டினாங்க எல்லா டிரைவர்ஸுமே. அதுக்கப்புறம் எங்கள் டிரைவர்கிட்ட கேட்டு ஒரு ரவுண்டு போகலான்னு சும்மா ஏறினா, எனக்கே பயமாக இருந்தது என் பையன் ஏறினா. சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான், சொல்லி கொடுத்தாரு. ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. பாருங்க இது மாதிரி தான் இருந்தது ரோடு. சைட் சீன்லாம் செமையாக இருந்ததுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் தைரியமாக போயிட்டு வரலாம், போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூப்பாறை வந்துட்டோம் நாங்கள் கீழே. அங்கே ஷாப்பிங் பண்ணோம். என்ன வாங்கினா பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பைசஸ்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பராக. இந்த கடை தான் கொஞ்சம் சீப்பு, நாங்கள் யூஎம்கேன்னு பூப்பாறையில் இருக்குது. இங்கே நாங்கள் என்ன வாங்கினோம் பார்த்தீங்கன்னா டீ தூள் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் டீ தூள், அதுக்கப்புறம் ஏலக்காய், பெப்பர் மிளகு பொடி, சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் இங்கே வந்து ஹோம்மேட் சாக்லேட்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு பூப்பாறை வந்தீங்கன்னா இங்கே வந்து நல்லாயிருக்கும். நார்மல், அதாவது ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்குது. இங்கே தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு என்ன வாங்கணும் நாங்கள், பிஸ்தா கொஞ்சம் வாங்கினோம். அதுக்கப்புறம் ராகி மாவு இருந்ததுங்க. அப்புறம் டேட்ஸ் கூட சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வாங்கலாம், நல்லா இருந்தது. இங்கே ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் மிளகும் தாங்க ரொம்ப ஃபேமஸ். அதனால் இது இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. டீ பொடி மறக்காமல் வைக்கோங்க, செம டேஸ்ட்டாக இருக்குது அந்த டீ பொடி. ஸோ இந்த கடை வந்து யூஎம்கே பூப்பாறையில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும், க்ரீன் பேலஸ்ன்ட்டு. அது பக்கத்துலேயும் ஒரு ஸ்பைசஸ் ஷாப் இருக்குது, மாதா ஸ்பைசஸ். ஆனால் நாங்கள் அங்கே போகல, அங்கேயும் நல்லாயிருக்கு ரீசனபிள்னு சொன்னாங்க. ஆனால் இந்த யூஎம்கே தான் நாங்கள் போனோம். பாருங்கள் க்ரீன் பேலஸ் ஹோட்டல். இங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டு ஆப்பமும் திருப்பியும் கடலை கறியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது இடியாப்பம், அப்படியே சாஃப்டாக. ரோடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக, காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரோடுக்கு வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பூப்பாறை கூட அந்த க்ரீன் பேலஸ் பக்கத்தில் இந்த ஷாப் இருக்குது, ஸ்பைசஸ், மாதா ஸ்பைசஸ். அவ்வளோதாங்க, பூப்பாறையில் நாங்கள் வந்து சில திங்ஸ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரிப் நான் எங்கே போகிறேன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், அதுதான் காமிச்சிட்ருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அன்டில் தென், ஸ்ரீவாஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக். பை பை.